இது தெரியுமா? இமயமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு வியப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பலவிதமான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தனக்குள்ளேயே அடக்கி வச்சு வானத்தை தொட்டு நிக்கிற இந்த இமயமலை ஆன்மீகம், புவியியல், அட்வென்ச்சர், சுற்றுலான பலதரப்பட்ட மக்களையும் தன் வசம் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குன்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார்ல இருந்து சாமானிய மனிதன் வரைக்கும் பலதரப்பட்ட மக்களையும் பார்த்திருக்கிற இந்த இமயமலையில இருக்க அஞ்சு மர்மமான இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற இடம் குருடோங்மர் ஏரி. டீஸ்டா நதியோட மூலமா இருக்கிற இந்த குருடோங்மர் ஏரி கஞ்சன்ஜுங்கா மலை தொடர்ல ஒரு பீடபூமியில இருக்கு. இந்த ஏரிக்கு நீங்க கடுமையான கோடை காலத்துல போனாலும் சரி, இல்ல கடுமையான குளிர்காலத்துல போனாலும் சரி, ஏரியோட ஒரு சின்ன பகுதியில மட்டும் ஒரிஞ்சி போகாத ஒரு இடத்தை பார்க்க முடியுமா. இதோட மர்மம் என்னன்னா, புகழ்பெற்ற பௌத்த குரு பத்மசம்பவ அவர்கள் இந்த ஏரியில இருக்க அந்த சின்ன இடத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக அவங்க பயன்பெறட்டும்னு சொல்லி தொட்டு ஆசிர்வாதம் பண்ணினார்னோ, அதனாலதான் இந்த இடம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கணும் அங்க வாழக்கூடிய மக்களால நம்பப்படுதான். இத நீங்களும் நானும் நம்புறோமோ இல்லையோ, மிக கடுமையான குளிர்காலத்துல கூட உறையாம இருக்கிறத பார்த்து அங்க போற டூரிஸ்ட் அப்புறம் அங்கு வாழக்கூடிய உள்ளூர் மக்கள் எல்லாம் வியந்து போறாங்களாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் ரூப்குண்ட் ஏரி. உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்க ரொம்பவே அழகான ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிறதுதான் இந்த ரூப்குண்ட் ஏரி. இங்க பல வகையான பிரமிக்க கூடிய அளவுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பரபரப்பான மர்மம் இருக்குதான். அந்த மர்மம் தான் சுற்றுலாவாசிகளை அந்த இடத்துக்கு வர தூண்டுதான். இதோட மர்மம் என்னன்னா, இந்த ரூப்கண்ட் ஏரிக்கு பக்கத்துல இருக்க பாறைகள்ல சிதறி கிடக்கிற மனித மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் எலும்புகளும் தான் சொல்றாங்க. இத மலையேற வரவங்க போட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியால கூட ஷேர் பண்ணிருக்காங்களாம். இந்த எலும்பு கூடுகள் இரண்டாம் உலக போர்ல பங்கு பெற்ற படையினர் மலையேறி போகும்போது பெரிய ஆலங்கட்டி மழை வந்து அதனால தாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு கோட்பாடு சொல்லதாம். இல்ல இல்ல, ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களோட எலும்புகள் தான் இதுன்னு, இந்த ஏரி வழியா அந்த ராஜ குடும்பம் வந்தப்ப ஒரு தெய்வம் அந்த குடும்பத்தை சபிச்சுட்டாங்கன்னு அதனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு இன்னொரு கோட்பாடு சொல்லுதாம். எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே செவிவழி கதைகளா மட்டும்தான் இருக்கு. இது பத்திய உண்மையான உறுதியான தகவல் எதுவுமே இல்ல. ரூப்கண்ட் ஏரி இன்னைக்கும் ஒரு மர்மமான இடமாவே தான் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் பாரோ தக்சங். பூட்டான்ல இருக்க செங்குத்தான மலை முகட்டுல இந்த பௌத்த மடாலயம் பத்தி சொல்றதுக்குன்னு ஒரு கதை இருக்குங்க. இந்த மடத்தோட மையத்துல ஒரு குகை இருக்கு. இந்த குகையில தான் குரு பத்மசம்பவா 3 வருடங்கள் 3 மாதங்கள் 3 வாரங்கள் 3 நாட்கள் 3 மணி நேரம் தியானம் பண்ணதா சொல்றாங்க. இங்க இருக்க மர்மமே இதுதான். இந்த இடத்தோட அமைப்பு தான், குரு பத்மசம்பவா திபெத்ல இருந்து ஒரு புலி மேல பறந்து வந்ததா இந்த கஷ்டமான இடத்தை அடைஞ்சாருன்னு சொல்றாங்க. இந்த இடம் அவ்வளோ ஆபத்தான இடம். இந்த மலை ஏறத்துக்கு அவர் புலி மேல வந்ததுனால இந்த இடம் புலியின் கூடுன்னு கூட அழைக்கப்படுதான். இந்த படத்தை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த இடத்தோட அமைப்பு எவ்வளோ ஆபத்தானதுன்னு. இத பார்த்தா இவங்க நம்பிக்கையும் உண்மையா இருக்குமோன்னு கூட தோணுதுங்க. இந்த மடாலயம் 1692 தியான மண்டபமா கட்டப்பட்டுச்சான். அன்னைக்கு காலத்துல இது ஒரு பெரிய சாதனைன்னே சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போற இடம் கங்கர் புயன்சம். உலகத்திலேயே ரொம்ப உயரமான மனித காலடியே படாத இடம்னா இந்த கங்கர் புயன்சம் தான் சொல்றாங்க. பூட்டான்ல இருக்க இந்த மலைய பல முறை மெஷர் பண்ணிட்டாங்களாம். மெஷர் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தடவையுமே மெஷர்மெண்ட் டிஃபரன்ஸ் காட்டுச்சான். இது மெஷர் பண்ணவங்களோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஆனா இந்த மலையோட உச்சிய மனுஷங்க யாருமே அடைய முடியலங்கிறதே நிதர்சனமான உண்மை. பூட்டானியர்கள் எடிஸ் மற்றும் கடவுள்கள் உள்ளிட்ட புராண உயிரினங்கள் இங்கதான் வாழ்றதா நம்புறாங்க. பல தடவை இந்த மலையோட உச்சிய அடையறதுக்கு முயற்சி செய்த மனுஷங்க எல்லாம் தோல்விகள் மட்டுமே அடைஞ்சாங்களாம். அப்புறம்தான் இந்த மலைகள் எல்லாம் பிரபலமாச்சுன்னு சொல்றாங்க.
இந்த மலையில மர்ம விளக்குகள் எரியதாகவும் சில மாய தோற்றங்களை பார்த்ததாகவும் விசித்திரமான நிகழ்வுகள் பல நடந்ததாகவும் அந்த மலைக்கு பக்கத்துல வாழ்ற மக்கள் சொல்றாங்க. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற இடம் ஞாங்கஞ்ச். அழிவில்லாதவங்க நகரம்னு அழைக்கப்படுற இந்த ஞாங்கஞ்ச் இமயமலையில இருந்த தொலை தூரத்துல யாருமே அணுக முடியாத பள்ளத்தாக்குல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த இடத்தை தெரிஞ்சுக்கணும்னு பண்ண மலையேறுபவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளுமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிச்சான். லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சேட்டலைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் நடந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிச்சான். திபெத் மற்றும் இந்தியாவை சேர்ந்த பௌத்தர்கள் ஞாங்கஞ்ச் ஒரு இடம் மட்டும் இல்லை, இது ஒரு உயர்ந்த பரிணாமம்னு சொல்றாங்க. முனிவர்கள், யோகிகள், பிற தகுதியான ஆத்மாக்களால் மட்டும்தான் ஞாங்கஞ்ச் கண்டுபிடிச்சு அடைய முடியும்னு சொல்றாங்க. இங்க தங்க நினைக்கிறவங்க அழியாமையை அடைவாங்கன்னு நாட்டுப்புற கதைகள்ல சொல்லப்படுது. சில புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர்கள் இத பார்க்க போறதா சொல்றதுனால இந்த இடம் ரொம்பவே பிரபலமா ஆயிடுச்சோம். உங்களுக்கும் இந்த இமயமலையும் இந்த மலையை சுத்தி இருக்கிற மர்மங்களும் பிடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் நான் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னை மோட்டிவேட் பண்ண லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.